முற்றிலும் சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறது இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை ஒருத்தங்க வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இல்லை நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுவும் இன்னொருல சிறப்பான ஒன்று என்ன அப்படின்னா மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க வாழ வைக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படி தான் வந்து வாழ்க்கையை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் இந்த உலகத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ரொம்ப முக்கியமான நபர் இது வந்து ஒரு சுயநலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இருக்கிறதுலையே மிகப்பெரிய பொதுநலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சுயநலமாக இருப்பது தான் சுயநலம் அப்படின்னா நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் இதனுடைய இந்த சமுதாயம் அப்படிங்கிறத வந்து நல்லா இருக்க முடியும் ஸோ அப்போ இதுதான் வந்து அடிப்படை இப்போ ஒருத்தங்க ஜஸ்ட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்க ஏதோ இருப்பாங்க அவங்க சமுதாயம் ஏதோ இருக்கும் கம்பேர் பை இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு சிறப்பான வாழ்க்கைய ஒரு மனிதன் வந்து எல்லா நிலையிலும் வாழ்ந்து கொண்டு போது அவனை சுத்தி இருக்கிற மக்களும் அவனை சூழ்ந்திருக்கிற சமூகமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு மென்டல் பிக்சர் ஒன்று கிடைக்கும் இதுதான் வந்து சுயநலமாக இருப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொதுநலம் அப்படிங்கிறது அப்போ இந்த சுயநலமாக இருப்பது என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து என்னை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிடையாது இந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இன்றைக்கி பொதுவாக வந்து யாராவது ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் மனநிலையில் ஈடுபட்டிருப்பாங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க அவங்க பர்ட்டிகுலர் வேலையில் ஈடுபட்டிருப்பாங்க உடனே உடனோடைய நண்பரோ இல்லை சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ வந்து வேற ஒரு விஷயத்துக்கு அவங்களாம் இழுத்துட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு எப்படி வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க டைம் வேஸ்ட் ஆகும் அங்கே ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து முழுசாக அவங்க அங்கேயும் இருந்திருக்க மாட்டாங்க அங்கே போனால் அவங்க வேற ஒரு விஷயத்தில் அவங்களுடைய மைண்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அலப்பாஞ்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி அவங்களுடைய நேரம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் இதே யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு பதிலாக உண்மையாகவே அந்த இடத்துல போனால் அங்கே வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக இருக்க முடியாது அவங்க வந்து அங்கே போகாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நேரத்தை வந்து சிறந்த ஒரு வழியில் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் டைம் இஸ் லைஃப் நேரம்தான் வந்து வாழ்க்கை ஏன்னா இந்த ஒரு நொடி பொழுது போயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ ஓடிடுச்சு இந்த மூணு நிமிஷம் வீடியோக்கு முன்னாடி இருந்தால் அதே காலத்தில் இருந்து அந்த ஒரு டைம் ஃப்ரேமை வந்து திரும்பவங்களால வந்து கொண்டுட்டு வரவே முடியாது வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி தான் வாழ்க்கை அப்படிங்கிறதும் அப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரியான பல விஷயங்களில் வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க அது வந்து நம்ம அன்றாடம் செஞ்சுட்டுருக்கிற பல்வேறு செயல்களாக இருக்கலாம் ஒரு படம் பார்க்குறது ஏதோ ஒரு விஷயம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறது இது வந்து டைம் வேஸ்ட்டு இதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஜஸ்ட்டு நோ சொல்லுங்கள் இது வந்து முடியாது அப்படின்னு சொல்லுங்கள் அதை வந்து செய்யாதீங்க அதை வந்து தவிர்த்துடுங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நேரம் எக்கச்சக்கமாக மிச்சப்படும் ஒரு நிமிஷத்தை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத செயலில் வந்து ஈடுபடுறத தவிர்க்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மணி நேரம் வந்து பிரயோஜனமாக வந்து ச பயன்படும் அப்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நபர்கள் வந்து நிறையா இருக்கலாம் அதாவது தேவையில்லாத விஷயங்கள இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்கள பிடிச்சிட்டு போய் இழுத்து கொண்டு போய் உள்ளே விடுறதுக்கு நிறையா பேர் நம்மளை சுற்றி இருக்கலாம் அவங்கள முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்களை பார்க்கக்கூடாது இது வந்து சொல்கிறது வந்து எளிதாக இருக்கும் ஆனால் செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் செய்து விட்டால் அந்த ஒரு மனநிலைக்கு பழகிவிட்டால் எல்லாமே ஒரு ஈஸியாகிடும் அப்போது அந்த மாதிரி நபர்களை முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்கள் வந்து நோ சொல்லி பழகணும் என்ன காரணம் அப்படின்னா மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவிகிதம் உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் மற்றவங்க உங்களை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை உங்களுக்கு கொடுக்குற ஒரு இடம் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் மற்றவங்க உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த உண்மையை கொண்டால் மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போது தேவையான விஷயங்கள் என்ன தேவையில்லாத விஷயங்கள் என்ன தேவையில்லாத எந்தெந்த விஷயங்களை மனிதர்கள் என்னை வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ சீரீஸ்க்காக போட்டிருக்கிற அந்த நோட்டு புத்தகத்தில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண வேண்டும் தேவையில்லாமல் என்னென்ன என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய மனிதர்கள் யார் யார் என்னென்ன மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை என்ன ஈடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணினதுக்கப்புறம் படிப்படியாக ஆரம்பிங்க சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க ஜஸ்ட்டு நோ சொல்லுங்க நோ சொன்னதுக்கப்புறம் அந்த நேரத்தை வந்து நீங்கள் பிரயோஜனமாக பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் சே நான் மட்டும் அங்கே போயிருந்தேன்னா இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேன் டைம் வேஸ்ட் ஆகிருக்கும் இப்போ எனக்கு நேரம் வந்து மிச்சப்பட்டிருக்குது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதில் படிப்படியாக அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஹேபிட் இந்த ஒரு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஸோ அப்போது ஒருத்தங்களுக்கு வந்து முடியாது நோ அல்லது ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்தல் என்பது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஒட்ட மாட்டாங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து கலந்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அது படிப்புலையோ பிஸ்னஸ்லேயோ ஜாப்லேயோ வந்து பார்த்தி ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் ஏன் ஒட்ட முடிகிறது இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த வைப்ரேஷன் வந்து மேட்ச் ஆகாது அவங்களுடைய மைண்ட் செட் வந்து ஒத்து வராது அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா விலகி இருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க விலகி இருக்கிறதுனால தான் அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இதை உங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வு என்பது உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்த அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்